ப்ளூ சட்டை மாறேன்னு அந்த சேனலே நான் க்ளோஸ் பண்ண சொல்ல போறேன். அவனை எங்க பார்த்தாலும் அடிக்க சொல்ல போறேன் நானு. இதுதான் அவனுக்கு சொல்றது. போன வலிமை படத்துக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா நானு. ஏன்னா வந்து ரிவ்யூ ரொம்ப மோசமா கொடுத்துட்டான் ப்ளூ சட்டை மாறன். அவன் வந்து என்ன சொல்றதே தெரியல. அவன் யாராச்சும் பார்த்தா அவனை கழுத்துக்கு அடி. மஜாவாகுது தல படம் இந்த மாரி எத்தினாட்டோனா பாக்கலாமா? உள்ள போய் பாரு ப்ரோ. எங்க அண்ணன் வேற மாதிரி பண்ணிருக்கிறாரு. மறுபடியும் ஜெயிச்சு சொன்னாங்க. அவள்தான் படம் வேற லெவல்ல இருக்கு தலைவா. பாக்கலாமா? இல்ல உமன்ஸ் உமன் இதை பத்தி எடுத்திருக்காங்க. வேற லெவல் ஃபேமிலி என்டர்டைனர் எல்லாரும் பாக்கலாம். வேற லெவல் சட்டம் மாறு என்ன சொல்லுவோம் நீங்க? நானே சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெல்ட் ஆகிட்டு. அதுவும் அந்த ஸ்டண்ட் சீன் எல்லாம் வேற லெவல். ரெண்டாவது அந்த லாஸ்ட் ஃபைனல் சீன்ல அந்த தங்கச்சியே அவனை அடிக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அடிக்கும் அந்த சீன் வேற லெவல். அது அப்படியே எனக்கு அப்படி உணர்ச்சி பொங்குது அந்த அளவுக்கு இருக்கு. என்ன விஷயம் எதிர்பார்த்து போகலான்னா அதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா. இந்தி கேங்ஸ்டர்ஸ் வந்து தப்பு பண்ணாமல் இருக்க இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல மெசேஜ். அண்ணன் மாசுங்க, அண்ணன் மாஸ் பாக்கும்போது பிரியங்கா மோட ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. அவங்க நிறைய ஓகேஷ் பாக்கலாமா இல்ல? அது வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கல் தான். செம்மையா இருக்குண்ணா, நான் கண்டிப்பா பாக்கலாம். எமோஷனலா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல செம்ம எமோஷனலா இருக்கும். நல்லா பாக்கலாம். சூப்பரா இருக்கு. எனக்கு காமெடி படத்துல எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்கு? Yeah, it was a mixture of everything, so ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக வரலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இந்த படத்துல? கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக வரணும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. செம்மையாக படம் சூப்பராக இருக்கு. ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். நம் ரொம்ப கேஷுவலாக இன்னைக்கு இல்லை இன்னைக்கு சுச்சுவேஷனில் எப்படி நடந்துட்டுருக்கோ அது ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஒத்து ப்ரோ, பார்க்கலாம். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. இல்லை ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் ப்ரோ. மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நடக்கும்போது அந்த பொண்ணோட மனநிலைமையும் அந்த பொண்ணோட ஃபேமிலியோட மனநிலைமையும் எப்படி இருக்குன்றத ரொம்ப தெளிவா எடுத்திருக்காங்க. ஓகே, ஆவரேஜ் ப்ரோ. சூர்யாவை பார்க்கலாம், ஆனால் சில விஷயம் நல்லாயிருக்கு. இந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு குட் மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. என்ன விஷயம் அழுத்தமா சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பையன் எப்படி வளரக்கூடாது, எப்படி ஒரு பையனை வளர்க்க கூடாதுன்னு அப்படின்றத ஒரு பையனோட ஃபேமிலிக்கு நல்ல குட் மெசேஜா சொல்லியிருக்காங்க. சார் அவர் சொல்லுவாரு, அவர் சொல்லாரு. அவரா வந்து தியேட்டர்ல வந்து பாக்குறீங்க, தியேட்டர் ரசிகர்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குன்னு. என்னென்ன பிரச்சனை சொல்லித்தராரு பொள்ளாச்சி இஷ்யூவை வந்து சொல்லாம சொல்லிருக்காங்க. பொள்ளாச்சி இஷ்யூ மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனான படம். எந்த மாதிரியான ஃபேமிலி ஓரியன்டட் படம். படம் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா எல்லா யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். அவங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணணும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஏதாவது பாய்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தா திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் சொல்லுவார் நல்லா இருக்கு, அது படம் நல்லா இருக்குள்ள போய் பாருங்க, மஜாவாக இருக்கும் படம். வேற லெவல் படம் ஹிட் ஆகும் போது பாருங்க. பிளாக் பஸ்டர் ஃபேமிலியா எல்லாரும் பார்க்கலாம்ண்ணா, எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஆக்டிங் வைஸ் செம்மையாக இருக்கு. சீரியஸாக சான்ஸே இல்லை. படம் வேற லெவல்.
அது சான்ஸ் இல்லை, பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பாக. நான் எத்தனை ஷோ போட்டாலும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லஞ்ச் ப்ரோ வேறு லெவலில் இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச் படம் இது, எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். லூசர் டைமாக அவ்வளோ வேஸ்ட் ப்ரோ, அவன் இவங்க நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் ப்ரோ. சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பாக எனக்கெல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட் தான். ஆஸ் ஏ சூர்யா ஃபேனாக நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு சூர்யா மேலே நிறைய மதிப்பு வந்திருக்கு. இதுக்கு மேலே எப்படி சொன்னால், நான் ஆஸ் ஏ சூர்யா ஃபேனாக இருக்கேன், நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சூப்பராக இருக்குது, பாண்டியராஜ் நல்லா கொடுத்துருக்காங்க, சூர்யா நல்லா நடிச்சிருக்காப்புல. பெண் குடும்பத்தோடு வந்து எல்லாம் பாருங்கள், பெண்கள் வந்து என்ன ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ஏமாறாமல் நான் கரெக்டாக சூஸ் பண்ணேன் லைஃப்பில். தரமான படம் கொடுத்துருக்காரு தலைவர், ஹாட்ரிக் தலை.